அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளை எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க தங்களுக்கு மார்கழி மாத வளர்புற ஏகாதசி என்று வைகுண்ட வாசலை திறந்தருளியது போல பெருமாள் கோவில்களில் இந்த நாளில் சொர்க்க வாசலை கடக்கிறவர்களுக்கு வைகுண்ட வாசலை திறந்திருள வேண்டும் என்றும் அந்த நாள் ஒரு உற்சவமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வேண்டிக் அசுரர்கள் வைகுண்ட ஏகாதசியின் பயன்கள் சொல்லிலடங்காதவை என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள்தான் பெருமாள் கோவில்களில் வருடத்தில் ஒருமுறை திறக்கப்படும் பரமபத வாயிலின் படியை நாம் தாண்டி சென்று பெருமாளை சேவிக்கிறபோது அன்று வரை நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன வருங்காலத்துக்குத் தேவையான ஆற்றலும் வளமும் கிடைப்பதோடு இந்த உலக வாழ்வுக்கு பின் இருந்து விடுதலை தரும் வைகுண்ட பிராப்தியும் கிடைக்கும் இத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைக்க காரணம் மது கைடபர் என்னும் இரு அசுரர்கள் அசுரர்களால் எப்படி இந்த உத்தமமான விரதம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க அதை பற்றியும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் திதிகளில் பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி திதி வளர்பிறை தேய்பிரை ஆகிய இரண்டு காலங்களிலும் வரும் ஏகாதசி திதிகள் சிறப்பு மிக்கவை காலத்தில் வாழ்ந்த முரண் என்னும் அசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தான் தேவர்கள் வேண்டிக் கொண்டதனால் மகாவிஷ்ணு முரணோடும் அவன் படைகளோடும் போரிட்டார் முரணின் படைகள் அனைத்தும் முற்றிலும் அடைந்தன முரண் திருந்த ஒரு வாய்ப்பை நல்க விரும்பிய பெருமாள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்று ஒரு குகையில் சயனம் கொண்டார் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத முரண் பெருமாளை வீழ்த்த வந்தான் அப்போது சயனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெருமாளிடமிருந்து ஆயுதம் தாங்கிய பெண் தேவதை ஒருத்தி வெளிப்பட்டாள் அவள் முரணை தன் ஹுங்கரத்தினராக சம்ஹாரம் செய்தார் அப்போது கண்விழித்த பெருமாள் அவளை ஏகாதசி என்று பெயரிட்டு அழைத்தார் அவள் தோன்றிய நாள் தனக்கு உகந்தது என்றும் அன்று தன்னை விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கும் என்றும் வரமளித்தார் சரி இப்போ ஏகாதசி யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் அப்போ வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் ரெண்டு அசுரர்களால் தான் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அது யார் என்ன என்ன காரணம் அப்படிங்கிறத வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது அது யார் இல்லைங்க மது கைடபர் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்கள் தான் அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பிரம்மாவின் அகங்காரத்தை அழிக்க தோன்றிய மது கைடபர் ஆகிய அசுரர்கள் தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் தொல்லை கொடுத்தனர் அவர்களை அழிக்க விஷ்ணு ஒரு மாதம் தொடர்ந்து போரிட்டார் பின்பு அவர்களை சம்ஹாரம் செய்தார் ஆனால் அவர்கள் விஷ்ணுவிடம் பெற்ற வரத்தின் காரணமாக வைகுண்ட பதவியை அடைந்தனர் அப்படி அவர்கள் பரமபத வாசலை அடைந்த நாள் மார்கழி மாத வளர்பிரை ஏகாதசி அன்று பெருமாள் அவர்களுக்காக வைகுண்ட வாசலை திறந்தருளினார் பெருமாளை சரணடைந்த அசுரர்கள் தங்களுக்கு மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று வைகுண்ட வாசலை திறந்திருளியது போல பெருமாள் கோவில்களில் இந்த நாளில் சொர்க்கவாசலை கடக்கிறவர்களுக்கும் வைகுண்ட வாசலை திறந்திருள வேண்டும் என்றும் அந்த நாள் ஒரு உற்சவமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டனர் பெருமாளும் அதற்கு இசைத்தார் அந்த ஏகாதசி திதியே வைகுண்ட ஏகாதசி என போற்றப்படுகிறது மேலும் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஏகாதசியுமே சிறப்பு வாய்ந்தது தான் அதிலும் வைகுண்ட ஏகாதசி கூடுதல் நற்பலன்களை தரக்கூடியது இந்த நாளில் கட்டாயம் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண்விழித்து அதிகாலையில் பெருமாள் பரமபத வாசலின் வழியாக எழுந்திரள்வதைக் காண வேண்டும் இரவெல்லாம் பெருமாளை நாமஜபத்தை சொல்லிக்கொண்டு விழித்திருக்க வேண்டுமே தவிர பிற பொழுதுபோக்குகளில் நேரம் செலவழிக்கக்கூடாது பொதுவாகவே ஏகாதசி திதி என்று அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் முதியவர்கள் தவிர மற்றவர்கள் விரதமிருந்து வழிபட்டால் அடுத்து வரும் ஓராண்டு ஏற்படும் கெடுபலன்களை தடுத்து நற்பலன்களை அருள்வார் பெருமாள் பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை மட்டுமே இந்த நாளில் அருந்தலாம் வைகுண்ட ஏகாதசிக்கு ஏன் விரதம் இருக்க வேண்டும் அவற்றின் பலன்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அதை பற்றி தான் மேலே பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு வாங்க அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இருக்கும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எனப்படும் இந்திரியங்கள் பத்து மனதோடு சேர்த்து பதினொன்று இவை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இயங்குகின்றன இந்த பதினோரு விஷயங்களையும் கட்டுப்படுத்தி அவற்றை சிந்தனை அளவிலும் உடலளவிலும் ஓய்வு கொடுக்கும் நாளாக திதிகளில் பதினோராவதாக வரும் ஏகாதசி திதி விளங்குகிறது அந்த பதினோராவது நாளில்தான் பாபதேவதை முழு அரிசி சோற்றில் வந்து அமர்ந்து கொள்கிறார் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன எனவே இன்று உபவாசம் இருந்து பெருமாளை வேண்டிக்கொள்வது விசேஷம் முடியாதவர்கள் முழு அரிசி உணவை உட்கொள்ளாமல் உடைந்த அரிசியை கொண்டு செய்யப்படும் உணவுகள் பலகாரங்களை உண்ணலாம் வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் வடக்கு நோக்கிய பரமபத வாசலின் வழியாக எழுந்தருள்வார் மார்கழி அடுத்து வரப்போகிற மகர சங்கரந்தி அதாவது சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கம் எனவே பெருமாள் இந்த பரமபத வாசலில் எழுந்திருள்வதை தரிசிக்க நம் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் என்று குறிப்பிட்டார் இத்தகைய சிறப்புமிக்க வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளை வழிபட்டு நம் பாவங்கள் நீங்க பெறுவதோடு வாழ்வில் பல நலமும் வளமும் பெற்று வாழலாம் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திருப்பாங்க பெருமாளை தரிசிக்கலாம் அது வந்து ரொம்ப விசேஷம் நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மோட்சம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது ராமாவதாரம் முடிந்த பின்பு தோன்றிய பழமையான கோவில் ஸ்ரீரங்கம் என்கிறார்கள் பெரியோர்கள் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் தெற்கு நோக்கி அமைந்த தலங்கள் இரண்டே இரண்டு முதல் தளமான ஸ்ரீரங்கமும் பதினோராவது தளமான திருசிரும்புலியூரும் என்கிறார்கள் பக்தர்கள் ஸ்ரீரங்கத்து விமானம் பிரணவக்குருத்தி எனப்படுகிறது வட இந்தியாவில் இருந்து பெருமளவில் பக்தர்கள் வருகை தரும் சிறப்பு வாய்ந்த வைணவ தலம் இது இந்தியாவில் உள்ள சில பிரம்மாண்டமான கோவில்களில் இதுவும் ஒன்று இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது முதலாவது திவ்ய தேசம் மோட்சம் தரும் திருத்தலம் இது இங்கு வந்து பெருமாளை வணங்குவதே நம் பிறவிப்பேன் என்கிறது ஸ்தல புராணம் திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி குடும்ப ஐஸ்வரியம் கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் பெருமாளிடம் வேண்டுகொள்கின்றனர் சுவாமிக்கு வெண்ணெய் சாத்துதல் குங்குமப்படி சாத்துதல் சுவாமிக்கு மார்பிலும் பாதங்களிலும் சந்தன குழம்பு அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் பக்தர்கள் ஊதுவத்தி வெண்ணெய் சிறுவிளக்குகள் துளசித்தலங்கள் பூக்கள் பூமாலைகள் முதலியன படைக்கலாம் பிரசாதம் செய்து இறைவனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம் வைகுண்ட ஏகாதசியில் நம்மால் எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தானங்களை செய்வோம் தர்மங்களை செய்வோம் வாழ்வில் இதுவரை இருந்த கஷ்டமெல்லாம் விலகும் துக்கமெல்லாம் நீங்கும் இழந்ததெல்லாம் கிடைக்கும் சகல சம்பந்தங்களும் கிடைத்து இனிதே வாழ்வீர்கள் என்பது உறுதி என்று சொல்கிறார்கள் முன்னோர்கள் அதுவும் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதேபோல் பார்த்தீங்கன்னா வைகுண்ட வாசல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நாம் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் எல்லா பெருமாள் கோயிலையுமே நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்பவே சிறப்பு பெற்று தான் இருக்கும் மேக்ஸிமம் நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்று ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக தூங்காமல் ரொம்பவே விரதம் இருப்பாங்க அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே புண்ணியத்தை தேடித்தரும் இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா நாளை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்யதேசமான ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெறும் எல்லாம் வல்ல பெருமாளின் திருவடியை சொர்க்கவாசல் வழியாக சென்று தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் இறைவன் தனது பக்தர்களையும் அந்த வாசல் வழியாக அழைத்து சென்று அருள்பாளிக்கிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தொடங்கி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வரை தமிழகம் முழுவதும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ஜனவரி ஆறாம் தேதி அதிகாலை நேரத்தில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது இதற்கான விழா கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது பகல் பகல்பத்து முடிந்து ராப்பத்து விழாவின் தொடக்கமாக சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மார்கழி மாதம் பெருமாள் கோவில் நடைபெறும் மகத்துவமான விழா வைகுண்ட ஏகாதசி திருவிழா இருபது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய அம்சமே சொர்க்கவாசல் திறப்பு தான் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளும் இறைவனைக்கான பக்தர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தாயை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை காசியை மிஞ்சிய புண்ணிய தீர்த்தம் இல்லை காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரமில்லை அதுபோல் ஏகாதசி விரதத்தை விட சிறந்த விரதமும் இல்லை அந்த அளவுக்கு மற்ற விரதங்களைக் காட்டிலும் ஏகாதசி விரதம் உயர்ந்ததாகும் அதிலும் மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷ திதியில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் தான் மிக உயர்ந்த விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் பக்தியிலும் புண்ணியத்திலும் சிறந்த ஒன்றாக விளங்குகிறது அதனால்தான் தான் மார்கழி மாத ஏகாதசி விரதம் இருந்து என்னை வழிபடும் அனைவருக்கும் யாம் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வோம் என்று பகவான் மகாவிஷ்ணு அருளியிருக்கிறார் அதனால்தான் பகவத்கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் இதன் காரணமாகவே மார்கழி மாத ஏகாதசி விரதம் மகிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த விரதமாகும் ஏகாதசி விரதம் இருப்போர் தசமி நாளான இன்று பகல் வேளையில் மட்டும் உண்டுவிட்டு இரவில் பழங்கள் மட்டும் உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் விரதம் இருக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் விரைவில் வெளியேறும் ஏகாதசி நாளன்று அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு பூஜை செய்து பகவான் மகாவிஷ்ணுவின் மந்திரங்களை சொல்லி விரதம் விரதமிருந்து வரவேண்டும் பகல் வேளையிலும் தூங்காமல் விழித்திருந்து விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி நாளன்று முடிந்தவரை முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் குடித்து வரலாம் பசி உணர்வு ஏற்பட்டால் ஏழு முறை துளசி இலையை சாப்பிட்டு வரலாம் மார்கழி மாதம் குளிரான மாதம் என்பதால் உடம்புக்கு வெப்பசக்தி கிடைக்க துளசியை சாப்பிட்டு வரலாம் விரதம் இருப்பதால் குடல் உறுப்புகள் காலியின்றி ஜீரண மண்டல உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் நெய் பழங்கள் காய்கனிகள் வேர்க்கடலை பால் தயிர் போன்றவற்றை முதலில் பகவானுக்கு படைத்து பிறகு சாப்பிடலாம் ஏகாதசி விரதத்தை எப்படி முறைப்படி தொடங்குகிறோமோ அதேபோல் விரதத்தை முறைப்படிதான் முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் கிடைக்காமல் போய்விடும் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பை பற்றி நிறையவே பார்த்துருப்போம் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் வைகுண்ட ஏகாதசினா என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பல தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வைகுண்ட ஏகாதசி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் எந்த கோயிலுக்கு போக போகிறீங்க எந்த கோயில் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ